பிரான்ஸ் மக்களுக்கு எச்சரிக்கை தொலைபேசியை மின்னேற்றிய இளைஞன் பரிதாபமாக பலி பிரான்சில் தொலைபேசியை முன்னேற்றிய நபர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குளித்துக் கொண்டிருக்கும் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் மின்சார பயன்பாட்டின் போது பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பிரான்சின் மத்திய தெற்கு பகுதியான ஓத்லுவார் மாவட்டத்தில் உள்ள சிறிய கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞன் ஒருவர் குளித்துக் கொண்டிருக்கும் போது தனது தொலைபேசியை முன்னேற்றியுள்ளார் அதன்போது தொலைபேசி தவறி தொட்டிக்குள் விழுந்துள்ளது அதனையடுத்து இளைஞனை மின்சாரம் தாக்கி அவர் கீழே விழுந்துள்ளார் சத்தம் கேட்டு குடும்பத்தினர் வழங்கிய தகவலுக்கு அமைய மருத்துவ உதவிக்குழுவினர் விரைவாக சம்பவ இடத்திற்கு வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எப்படி இருப்பினும் அதுவரையிலும் அவர் உயிரிழந்து விட்டதாகவும் அவர்களால் இளைஞன் காப்பாற்றும் அவர்களால் இளைஞனை காப்பாற்ற முடியாமல் போயுள்ளது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பெரிதளவில் ஆபத்து இல்லை என்று பொதுவாக நம்பப்படுகின்ற இந்த தொலைபேசி மின்னேற்றும் விபத்துகளால் அதிக அளவில் மக்கள் உயிரிழப்பதாக தெரிய வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நாற்பது பேர் பிரான்சில் பலியானதாகவும் மூவாயிரம் விபத்துகள் ஏற்பட்டதாகவும் தேசிய மின்னணு சாதனங்களுக்கான பாதுகாப்பு அவதானிப்பு மையம் அறிவித்துள்ளது நீர் உள்ள அறைகளில் மின்னோட்டத்துடன் இணைக்கப்பட்டிருந்தால் மின்னணு சாதனங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அத்துடன் மின்சாரத்திற்கு தொடர்புடைய சாதனைகளை பயன்படுத்த மின்சாரத்திற்கு தொடர்புடைய சாதனங்களை பயன்படுத்தும் போது நீர் கைகளை பயன்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது